This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. இவர் எவ்வளவு மோசமான ஆசாமியா இருந்தா தன்னுடைய குழந்தை என்ன செக்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக துபாய் போய் பண்ணியிருக்கார். ஆக பெண் குழந்தையை கொல்வதற்கான முயற்சியில் அவர் இறங்கி இருக்கிறார். அவரை கைது பண்ணணும். ஐடென்டிஃபைங் தி செக்ஸ் ஆஃப் தி பேபி இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். சட்டப்படி குற்றம் எல்லா நாட்டிலையுமே குற்றம், வெறும் இந்தியா மாத்திரம் இல்லை, இன்டர்நேஷ்னலாக. கருவில் வளரும் எனத்துக்கு பார்க்குறேன், உடைய திட்டம் நல்லா தெரியுது. இந்த நியாயத்தான சொல்கிறீங்க, பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக இதை செய்தாலும் இதான் வழியாக இருக்குது. பெண் குழந்தையை பெற்று நீ காட்டலாமில்லப்பா, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, அருமையான குழந்தை பிறந்திருக்கிறது, அருமையாக வளர்த்துவேன் எனக்கு ஒரு அப்படின்னு சொல்லி இது பண்ண வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு நீ கருவிலையும் கண்டுபிடிக்க போனேன், மாட்டிக்கிட்ட. பெண் சிசுக்களை கொள்றது வந்து இங்கே தான் நடக்குது, வெளிநாடுகளில் இது கிடையாது. ஆனால் துபாயில் அவங்க கவலைப்படல. இவர் இங்கேருந்து அங்கே துபாயில் போய் அதை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னா பெண் குழந்தையாக இருந்தால் கொல்லலான்னு போயிருக்கிறாரு. அங்கே அவங்க பண்ண முடியாதுன்றதுனால பேசாமல் திரும்பி வந்து சார், வணக்கம் சார். சார், இன்றைக்கி ஒரு செய்தி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு சார். இர்ஃபான் அவர்கள் மேலே தமிழ்நாடு மருத்துவத்துறையிலிருந்து ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். என்னன்னா, தனக்கு பிறக்க போகிற குழந்தைய முன்னாடியே போய் ஃபாரினில் போய் என்ன பேபின்றத பார்த்துட்டு வந்து இங்கே வந்து அதை ரிவீல் பண்ணியிருக்காரு சார். அது எந்த அளவுக்கு நியாயமா இல்லை சட்டப்படி குற்றமா சார்? இது சட்டப்படி குற்றம் எல்லா நாட்டிலையுமே குற்றம், வெறும் இந்தியா மாத்திரம் இல்லை, இன்டர்நேஷ்னலாக. ஐடென்டிஃபைங் தி செக்ஸ் ஆஃப் தி பேபி இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ் சார். இது முன்னாடி காலத்துலேருந்து இருக்கா? முன்னாடி காலத்தில் கிடையாது. இது வந்து பெண் குழந்தைகளை வந்து இது பண்ணுறாங்கன்னு, ஃபீமேல் இன்ஃபன்டிசைடு, பெண் குழந்தைகளை வந்து கொள்கிறாங்கங்கிறத இது வந்த பிறகு இந்த சட்டம் வந்து, இந்த சட்டம் வந்து ஒரு 15 வருஷம் 15-20 வருஷம். ஆனால் வெளிநாடுகளில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்காமே சார். வெளிநாடுகளில் வந்து பெண் குழந்தைகளை கொள்கிற விஷயம் கிடையாதுங்க, அங்கே அந்த விஷயமே கிடையாது. அங்கே தே டோன்ட் பாதர் அபவுட் தி செக்ஸ். அங்கே ஆணும் பெண்ணும் சமம், பெண்ணும் சம்பாதிப்பா ஆணும் சம்பாதிப்பா. அங்கே கணவன் மனைவிங்கிற பிஸ்னஸே கிடையாது, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். அங்கே இந்த பிரச்சனை கிடையாது. இங்கே இங்கேருந்து அங்கே போய் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அது அவருடைய வக்கர புத்தியை காட்டுது. அது ஒருவேளை பெண் குழந்தையாக இருந்தால் இருந்தாலும் கொண்டுட்டுருப்பாங்கிறதுக்கு அப்படி இருக்கும். ஆக்சுவலி இப்போ இவர் வெளியிட்ட இதில் வந்து தனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருக்காரு. அதுக்கு தான் தமிழ்நாடு மருத்துவத்துறையிலேருந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இவர் மேலே வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்தால் என்ன மாதிரியான பின்விளைவில் அவர் சந்திக்கணும் சார்? அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உள்ளே போடுவாங்க, உள்ளே போடுவாங்க சார். அதே மாதிரி உள்ளே போடுவாங்க, அந்த கர்ப்பத்தை கலைக்காமல் பார்த்துக்குவாங்க. ஓ, ஆக்சுவலாக அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் சார் கொண்டு வந்தாங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மேபி ஃப்யூச்சரில் பெண் குழந்தைகளை அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கலாமே அப்படிங்கிறதுக்கான ஒரு. ஓ, கொலைகளில் பல வகைகள் இருக்கு. இராணுவத்தில் இருந்துக்கிட்டு எதிரி நாட்டு ஆளுகளை கொல்கிறோம், அங்கே பரம்பீர் சக்கரா கொடுக்குறாங்க. கோபத்தில் என்னுடைய விரோதியை கொல்கிறேன், அதே கொலை தான், அது கொலை. வித்தியாசங்கள் இருக்கு, வித்தியாசங்கள் இருக்குது. எதுக்குமே நியாயம் சொல்லாங்க. ஒருத்தன் திருடுறான், அவனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து ஏண்டா திருடுறான் பிடிச்சி உள்ளே திருடுறீங்க, அவன் தரப்பு நியாயத்தை கேட்டீங்களா? வயிற்றுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, இப்போ காசு கேட்குறான், நான் என்ன பண்ண திருடுனேன், அவன் நியாயம் விட்டுரு அந்த வறுமையை காட்டுவதற்காக அவர் திருடினார், அவரை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த நியாயம் தானே இது, அந்த நியாயத்தானே சொல்கிறீங்க. பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக இதை செய்தாலும் இதான் வழியாக இருக்குது. பெண் குழந்தையை பெற்று நீ காட்டலாமில்லப்பா, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, அருமையான குழந்தை பிறந்திருக்கிறது, அருமையாக வளர்த்துவேன் எனக்கு ஒரு அப்படின்னு சொல்லி இது பண்ண வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு நீ கருவிலையும் கண்டுபிடிக்க போனேன், மாட்டிக்கிட்ட, சிக்கிக்கிட்டா வம்பா போய்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கதை பேசுகிறேன். ஆனால் ஒரு தரப்பினர் இவர் வந்து இங்கே பண்ணல, வெளிநாட்டில் தானே பண்ணி, எங்கே பண்ணியிருந்தேன் என்ன, எங்கே பண்ணியிருந்தேன் என்ன, உன்னுடைய மோட்டிவ் என்ன? நான் சொல்கிறேன், இந்த குழந்தையை கொல்றதுக்கு நீ போயிருக்கிற, அங்கே அவங்க பண்ண மாட்டேன்றாங்க, வந்துட்டுருக்குது. இங்கே வந்து இது சொல்கிறதுக்கு பார்த்துருக்க மாட்டிக்கிட்டேன், அதுக்காக நீ வந்து கதை சொல்கிற என்ன, நீ மீடியாவில் இருக்கிறதுனால இதை வச்சுட்டு பெண் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தையை பெற்று நீ காட்டேன், அதுக்கு எதுக்கு போய் கருவில் வளரும் என்னத்துக்கு பார்க்குறேன், உடைய திட்டம் நல்லா தெரியுது இல்லை. யூடியூப்பில் போயிட்டு நான் வந்து இப்படி இருக்கேன், எனக்கு வந்து பையன் பிறக்குது பொண்ணு பிறக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வியூஸ்க்காகவோ ஒரு வருமானத்திற்காகவோ இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுன்றது சட்டவிரோதமான செயலாக சார்? ப்ரெக்னென்சியில் வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்குது போகுதுன்னு சொல்கிறதே வந்து சட்ட விரோதம். ஆண் குழந்தை பிறக்கும் என்று நான் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன், ஆண் குழந்தை பிறக்க போகுதுங்கிறது வேற கதை. டாக்டர் வந்து உனக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தைன்னு சொன்னான்னா சட்ட விரோதம் சார். இப்போது சட்ட விரோதன்றப்போ அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வர மாதிரியான ஒரு பேம்ப்ளெட்லாம் காட்டுறாங்களா சார்? அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கேன், போய் பாருங்களேன், எந்த ஹாஸ்பிட்டல்னு காட்டுங்க, ஆக்ஷன் எடுத்துடலாம், இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்கலாம்.
கிளீனாக போட்டிருப்பாங்க. வி ஆர் நாட் டூயிங் ப்ரெக்னன்சி டெஸ்ட் ஹியர், வி ஆர் நாட் டூயிங் தி செக்ஸ் டெஸ்ட் ஹியர் அப்படிங்கிறது கிளீனாக. அதுக்கு முந்தான வீடியோவில் வந்து அவங்க துபாயில் போய் அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அதையே ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்து செக் பண்ணுறதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே வரல. இது என்னன்னு துபாயில் அது வந்து சட்டவிரோதமாக இருந்திருக்காதுங்க, அங்கே பண்ணியிருப்பாங்க. இவர் எவ்வளவு மோசமான ஆசாமியாக இருந்தால் தன்னுடைய குழந்தை என்ன செக்ஸுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக துபாய் போய் பண்ணியிருக்கார். ஆக பெண் குழந்தையை கொல்வதற்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்கிறார். அவரை இது பண்ணணும். அங்கே துபாயில் வந்து சட்டவிரோதம் இல்லை, இது வந்து இந்தியாவில் தான் இந்த சட்டவிரோதம் இருக்குது. இங்கே தான் பெண் குழந்தைகளை பெண் சிசுக்களை கொல்றது வந்து இங்கே தான் நடக்குது, வெளிநாடுகளில் இது கிடையாது. ஆனால் துபாயில் அவங்க கவலைப்படல. இவர் இங்கேருந்து அங்கே துபாயில் போய் அதை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னா பெண் குழந்தையாக இருந்தால் கொல்லலான்னு போயிருக்கிறாரு, அங்கே அவங்க பண்ண முடியாதுன்றதுனால பேசாமல் திரும்பி வந்துட்டுருங்க. இதுதான் காரணம். அதனால் அவர் கைது பண்ணி உள்ளே தள்ளணும். அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? நம்ம இந்திய சட்டத்துக்கு அது தெரியாது. அந்த சட்டம் ஏதோ 6 மாதம் 1 வருஷமும் உள்ளே தள்ளுறாங்க சார். இந்த சமீபத்தில் இந்த யூடியூப்பில் இருக்க எல்லா தம்பதியர்களுமே நமக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத இந்த ரிவீல் பண்ணுறதே ஒரு சில வீடியோக்கெல்லாம் வந்து போடுறாங்க சார். ஸோ அதை ஒரு டாக்டரை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? இப்போது பெண் குழந்தைகளுக்கு ஆபத்து இல்லை என்ற ஒரு இது வந்ததுன்னா பிரச்சனை இல்லை அவ்வளோதான் சார். இது அதே மாதிரி இப்போது நமக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டியூப் வச்சு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க சார். நம்ம ஒரு 2-3 நாட்களில் அவங்க அந்த வீடியோ வந்தோடனே போடுறாங்க. ஒரு டாக்டராக இத்தனை மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரெக்னன்சியாக இருக்குன்றது ரிவீல் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபார்மெட் இருக்கா சார்? இத்தனை மாதம் அதெல்லாம் டாக்டர் தொழிலுங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து 5 வருஷம் படிச்சுட்டு அப்புறம் கைனகண்ட ஆப்ஸ்ட்ரிக்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு 3 வருஷம் சேர்ந்து 8 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் பூர்வமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 1 நிமிஷத்தில் இதை பூரத்தை என்னால் சொல்ல முடியாது. 1 மணி நேரம் பேசலாமா? 1 மணி நேரம் ஆகும் பேசலாமா? சொல்லுங்கள். 1000கணக்கான விஷயங்கள் இருக்குதுங்க. மருத்துவத்துறையில் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது, இவ்வளவு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு சினிமா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நடிகருடைய வாழ்க்கை அது அந்த யாரோ ஒருத்தி சொன்னால என் புருஷன் இதாக இருந்தான்னு அது மாதிரிலாம் பேச முடியாது. டாக்டர்ஸ் பேச முடியாது. இப்போ நான் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டுங்க, என்னுடைய நோயாளிகளை பற்றி நான் சொல்லக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நோயாளியை நான் அடையாளமே சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் தப்பானவன், சமூக கண்ணோட்டத்தில் அவன் தப்பானவன், அவனுக்கு இந்த வியாதி இருக்குது, அதை நான் தான் குணப்படுத்தினேன். மற்றவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் என்னை பத்திரிக்கை கொடுப்பாங்க, எங்கள் வீட்டில் கல்யாணம் கண்டிப்பாக வரணும்பாங்க, எனக்கு வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க கல்யாணங்க அப்படின்னு. சரி ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு அன்றைக்கி அந்த பக்கம் வந்துட போகிறீங்க மாட்டிக்க போகிறான்னு அங்கே போய் மாப்பிள்ளைகிட்ட போய் என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துனாக்கா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ இந்த டாக்டரை பார்த்துருக்காண்டாங்க ஒரு கேரக்டரில் போட்டிருக்கு, கல்யாணமே ஸ்பாயில் ஆகணும். இதெல்லாம் எங்கள் தொழிலில் இருக்கிற விஷயங்கள். ப்ரெக்னென்சியெல்லாம் வந்து பல்வேறு கணக்கான இதெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் சொல்லணும். யூரின் டெஸ்ட்டில் வந்து ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணி சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்டெல்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது அந்த காலத்தில் தான் காட்டுவாங்க. அவள் கதை நாங்கள் மயக்கம் போட்டு உழுவா கையை பிடிப்பேன் ப்ரெக்னென்ட் அப்படிம்பாங்க. ஆனால் சித்த வைத்தியத்தில் இருக்குது பித்தநாடி வாதநாடி கபநாடி கர்ப்பநாடி சுரநாடின்னு 19 வகையான நாடி இருக்குது. அவங்க சொல்லிவிடுவாங்க. எங்கள் சிஸ்டத்தில் கிடையாது, அலோபதியில் கிடையாது சார். அதுதான் சார் என்னென்னா நான் அவ்வளோ டீப்பாக கேட்கல சார். ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றத வெளியே சொல்கிறதுக்கு எவ்வளோ மாத கால இடைவெளி வந்து அவங்க வந்து அந்த பீரியட்ஸை தள்ளி போச்சுன்னா ப்ரெக்னென்சியாக என்னான்னு கேட்குறது வருவாங்க. நாம் வந்து பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு 100கணக்கான காரணங்கள் இருக்குது. அதில் ப்ரெக்னென்சி உண்டு. ப்ரெக்னென்சியால் தான் அதை ஆச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல அதை சொல்லிவிடுவோம். சொல்லிவிட்டு ப்ரெக்னென்சி மாதிரி இருக்குது ஆனால் குழந்தையினுடைய கர்ப்பத்தில் வளர்கின்ற குழந்தையினுடைய இதய துடிப்பை கேட்கிற வரையில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். இதய துடிப்பு இருந்தால் தான் கர்ப்பம் நல்லா இருக்குது, குழந்தை தான் உருவாகிருக்குது, இதய துடிப்பு நான் கேட்டேன், அதனால் குழந்தை தான் பிறந்த உருவாகிருக்குது அப்படிங்கிறத கர்ப்பத்தை நாங்கள் அப்போ தான் உறுதியாக சொல்லுவோம். அது கேட்குறவரும் நாங்கள் உறுதியாக சொல்ல மாட்டோம். கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் இருந்தால் கூட கர்ப்பம் இதை நின்று போவோம். ட்ரைக்கோமோனாஸுங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு பூச்சி இன்ஃபெக்ஷன், அந்த பூச்சி இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட தீட்டுப்பட நின்று போயிடும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு கர்ப்பம்னு சொல்லிடக்கூடாது. சின்ன குழந்தை கூட நிற்கும், உடனே அந்த குழந்தைய 6 மாதம் குழந்தைக்கு வந்து கர்ப்பம்னுவீங்களா இன்ஃபெக்ஷனில் வர்றத? அதனால் கர்ப்பங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவில் சினிமா சீரியல்லாம் பார்த்ததுனால வந்து குறைபாடு இது வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ அதுதான் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சுன்றப்போ இந்த டிஜிட்டலில் அவங்களோட ப்ரெக்னென்சியை வந்து ரிவீல் பண்ணுறேன், இந்த ப்ரெக்னென்சி எனக்கு வந்து பையன் பிறந்திருக்கா பொண்ணு பிறந்திருக்கா, வந்த ஒரு 10 நாட்குள்ளேயே நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறது, திருப்பி ஒரு 3 மாத காலம் கழித்து இதில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ற இந்த மாறுதல், இந்த இது வந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்கு சாத்தியமாக இருக்கா? முடியாது, முடியாது. இல்லை சார், இந்த மாதிரி பண்ணுறாங்களே சார், அதை பார்க்கும்போது அது நீங்கள் நம்புறது நம்பாது உங்கள் இஷ்டம். எந்த டாக்டர்கிட்ட போனீங்க அவன் டாக்டராக இல்லையாங்கிறத பார்க்கணும். போகிற வர்றவங்கட்டில் உடம்பு கட்டிங்கன்னா அப்படிதான். பொதுவாக நீங்கள் வந்து மருந்து மெடிக்கல் ஷாப்பில் தான் எங்களை மருந்தே வாங்குறீங்க, டாக்டர்கிட்டே வாங்குறீங்க, அப்புறம் அவங்க கொடுக்குற வைத்தியம் தான். அது வேறு என்ன காம்ப்ளிகேஷன் வந்தாலும் நாங்கள் எப்படி பொருட்படுத்த முடியும்? ஓகே ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.